நாட்டின் இறையாண்மை மற்றும் எல்லைகளை பாதுகாப்பதில் இந்தியாவின் ஆற்றலையும் அர்ப்பணிப்பையும் உலக நாடுகள் அண்மையில் அறிந்து கொண்டன. லடாக்கில் இந்திய நிலப்பரப்பை ஆக்கிரமிக்க நினைத்தவர்களுக்கு சரியான பாடம் புகட்டப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர், நட்பை பேணவும் பாதகம் செய்ய நினைப்பவர்களுக்கு தக்க பதிலடி கொடுக்கவும் இந்தியாவுக்கு தெரியும் என்றார். பாரத தாயின் பெருமைக்கு சிறிதளவும் களங்கம் ஏற்படுத்த விடமாட்டோம் என்பதை நம்முடைய வீரம் நிறைந்த இராணுவ வீரர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்ட அவர், லடாக்கில் வீரமரணமடைந்த இராணுவ வீரர்களின் தியாகத்தை இந்த நாடே போற்றுகிறது என்றார். வீரமரணமடைந்தவர்களில் பீகாரைச் சேர்ந்த இராணுவ வீரரின் தந்தை தெரிவித்த கருத்துக்களை பிரதமர் தமது உரையில் நினைவு கூர்ந்தார். ஹமாரே வீர் சைனிகோனே திகா தியா ஹை கி வோ கபி பி மா பாரதி கே கௌரவ பர் ஆஞ்ச் நஹீ ஆனே தேங்கே. சாத்தியோ, லடாக் மே ஹமாரே ஜோ வீர் ஜவான் ஷஹீத் ஹுயே ஹை உன்கே ஷௌரிய கோ புரா தேஷ் நமன் கர் ரஹா ஹை. இந்த உறுதிப்பாடு நாட்டு மக்கள் அனைவரின் லட்சியமாக வேண்டும் என்றும் குறிப்பிட்ட பிரதமர், எல்லைகளை பாதுகாப்பதில் நாட்டின் சக்தி அதிகரிக்க வேண்டும், தற்சார்பு உடையதாக இந்தியா உருவாக வேண்டும் என்றும் குறிப்பிட்டார்.